ஹஸ்பண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் கூட நல்லா இருக்கேன். எனக்கு எந்த விதமான ப்ரெஷரோ தொந்தரவோ எதுவுமே இல்லை. நான் இதுக்கு முன்னாடியும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தேன். அதில் வந்து நான் வினீத் கூட போனதுக்கப்புறம் எனக்கு ஒரு சில விஷயங்கள் ரியலைஸ் ஆச்சு. அதனால தான் நான் வந்து என் அப்பா கூட வர்ற மாதிரி டெசிஷன் எடுத்தேன்னு சொல்லியிருந்தேன். அதை நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லலை. அதோட எல்லா விஷயமும் முடிஞ்சிரும்னு நினச்சேன், ஆனால் முடியலை. இது இன்னும் தேவையில்லாமல் பிரச்சனை இழுத்துட்டே போகுது. அதனால் இன்றைக்கி நான் சொல்லுறேன். அங்கேருந்து சிஎம் செல்ல வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்கிட்ட கேட்கல, என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோட அப்பா கிட்ட இருந்து கேஷ் வேணும் அந்த மாதிரி டிமாண்ட் போட்டு என் மேலே ப்ரெஷர் பண்ண ஆரம்பித்தாங்க, கேஷ் டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதனால தான் நான் வந்து மைத்ரிக்கு என்னோட ஹஸ்பண்ட் அவங்கள காண்டாக்ட் பண்ணி எங்கள் அப்பா கிட்ட இந்த மெசேஜ் கொடுக்க சொல்லி அப்பா என்னை கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. என்னை கூட்டிகிட்டு வர சம்மந்தமாக நான் ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் வந்து என்னோட முன்னாள் ஸ்டேட்மெண்ட்லேயும் கொடுத்துருக்கேன். இன்னமும் நான் அதை தான் சொல்கிறேன். இதுக்கும் வேற யாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாமல் ரிலேஷனே இல்லாத பீப்புளை வந்து இழுத்து அவங்கள தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இதுக்கு மேலே வேண்டாம். நான் நல்லா சேஃபாக இருக்கேன். இதில் வந்து என்னோட இஷ்டப்படி தான் என்னோட அப்பா என்னை கூட்டிகிட்டு வந்தாங்க. முன்னாடியும் சொன்னேன், திருப்பியும் இதே தான் சொல்கிறேன். இது என்னோட ரிக்வெஸ்ட். யாருக்கும் சம்மந்தமே இல்லாதவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. இது இங்கேயோட முடிஞ்சால் எல்லாருக்கும் இதுதான் நல்லது. Breaking fire. Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுது புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.